ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நடமாடும் தெய்வமாக நம்முடனேயே வாழ்ந்த மகாபெரியவா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த வகையில் அவர் நடத்திய அற்புதம் ஒன்று தான் இது. அது ஒரு புரட்டாசி மாதம். அப்போது ஒரு நாள் அன்றாட அனுஷ்டானங்களை செஞ்சு முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வழக்கமான இடத்துல வந்து அமர்ந்தார் மகாபெரியவா. பக்தர்கள் வரிசையாக வந்து ஆச்சாரியாரை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பி போயின்னு இருந்தா. அந்த சமயத்தில் யாரோ ஒரு பக்தர் எதேச்சியாக நவராத்திரி பற்றிய பேச்சு எடுக்க நவராத்திரியோட விசேஷங்களை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் பெரியவா. நவராத்திரியோட ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டே வந்த அவர், நவராத்திரியில் அம்பாளுக்கு கொண்டக்கடலை நெய்வேத்தியம் செய்கிறது விசேஷம் அப்படின்னு சொன்னதோட பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டர்கிட்ட பச்சை கொண்டக்கடலை கொஞ்சம் வாங்கி வைன்னு சொன்னார். அந்த விஷயம் அதோடு முடிஞ்சு போல மறுநாளும் தொடர்ந்தது. மகாபெரியவர் உத்தரவிட்டதுமே பச்சை கடலை வாங்கிறதுக்காக அந்த அணுக்கு தொண்டர் கடைக்கடையாக ஏறி இறங்குறார். ஆனால் அவருக்கு பச்சை கொண்டக்கடலை எங்கேயுமே கிடைக்கல. காஞ்ச வெள்ளைக்கடலையே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தார். இது அந்த தொண்டரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மறுநாள் கார்த்தால் மகாபெரிவா அன்னிய பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வழக்கம் போல் பக்தர்களுக்கு தரிசனம் தரத்துக்காக வந்து உட்கார்றார். பெரிய வரிசையில் நின்றுருந்த பக்தர் கூட்டம் மெதுவாக நகர்ந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து தன் பக்கத்தில் இருந்த தொண்டரை கூப்பிட்ட மகான், நேற்றுக்கு பச்சை கொண்ட கடலை வாங்கி வைக்க சொன்னேனே, வாங்கி வச்சியா? நாளைக்கு நவராத்திரி பூஜையில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னார். வெல வெளுத்து போன தொண்டர், பெரியவா பச்சைக்கடலை எங்கேயுமே கிடைக்கல, அதனால் இதை வாங்கி வச்சிருக்கேன்னு வெள்ளைக்கடலை பொட்டலத்தை எடுத்துட்டு வந்து மகான் முன்னாடி வச்சார். இல்லை இல்லை, இது ஆகாது, பச்சைக்கடலை தான் வேணும் அப்படின்னு மகான் சொல்கிறார். இல்லை பெரியவா, அது எங்கேயுமே கிடைக்கல, அதனால தான் அப்படின்னு இழுத்தார் தொண்டர். ஒரு வினாடி யோசித்த பெரியவா, பச்சைக்கடலை கிடைக்கல என்ன சொன்ன? ஒன்று பண்ணு, வந்திருக்கிற வாழில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுவாமிநாதன் இருக்காரான்னு பாரு, இருந்தால் அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னார். அந்த அணுக்கு தொண்டர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கே இருக்காருன்னு ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு போகிறார். பெரியவா சொன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டே இருக்கிறச்சேயே ஸ்ரீமடத்து வாசலில் சரியாக வந்து இறங்குறார் அந்த அலுவலர். மகாபெரியவாளோட பரம பக்தரான அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அடிக்கடி வரவருங்கிறதுனால அவரை அடையாளம் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட ஓடி போய் பெரியவா உங்களை நேராக அழைச்சிட்டு வர சொன்னார்னு சொன்னார். பெரியவா முன்னாடி வந்து நின்ன அந்த அலுவலர், பெரியவா இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி சின்ன ஒரு மஞ்சள் பை மூட்டை ஒன்று பெரியவா முன்னாடி வைக்கிறார். என்னது இது அப்படின்னு விழியாலேயே கேட்குறார் பெரியவா. டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரத்துக்காக நேற்றுக்கு கிளம்பினேன். அப்போ வழியில் அரசு செயலரை பார்த்தேன். பேச்சுவாக்கில் சென்னை வந்ததும் அங்கேருந்து இங்கே வந்து உங்களை தரிசனம் பண்ண நினச்சின்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே தன்னோட தோட்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு போன அவர் அங்கே விளைஞ்சிருந்த பச்சை கொண்ட கடலையை பறித்து மூட்டையாக கட்டி உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ண சொல்லி கொடுத்தனுப்பினார். அதுதான் அப்படின்னு வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்தினார் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அது மேலே கொஞ்சம் தீர்த்தத்தை தெளித்தார் மகான். மாதுளை ஒன்றை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். பரம சந்தோஷமாக புறப்பட்ட அலுவலரை மெதுவாக அணுகிய அந்த அணுக்கு தொண்டர், நேற்றுக்கு நீங்கள் டெல்லியிலேருந்து புறப்பட்டப்போ மணி என்ன இருக்கும் மெதுவாக கேட்குறார். கரெக்டாக பகல் 11 மணிக்கு புறப்பட்டேன், ஆனால் விமானம் கிளம்புறதுக்கு லேட்டானதுனால நேற்று ராத்திரி தான் சென்னைக்கு வந்தேன். அங்கேருந்து விடிகார்த்தால் புறப்பட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினதாக சொல்கிறார். அதே 11 மணிக்கு பெரியவா தன்கிட்ட பச்சை கொண்ட கடலை வேணும்னு கேட்டிருக்கார். அப்படின்னா பூஜைக்கு தேவையான கடலை கிடைக்க போகிறதில்லன்னு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சு டெல்லியிலேருந்து வரவழைச்சிக்கிறதுக்கு அப்போவே ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவரோட நினைவு ஞாபகங்கள்லாம் உடம்பை கொஞ்சம் சிலிர்க்க வச்சுது. அப்படியே பரவசத்தில் உறைஞ்சு போயிட்டார். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.